ஆலயங்கள் சிவபாலயங்கள் பள்ளி வாசல்கள் இன்னுமே பூட்டப்பட்ட நிலையில் எங்களுடைய தமிழ் மக்கள் விளக்கு வைக்க முடியாத நிலையிலும் இன்று அந்த கோயிலுக்கு சென்று வழிபட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அதே அந்த வேளைகளில் எனக்கு முன்னே பேசியிருந்த எதிர்கட்சி உறுப்பினர் ஸ்ரீயாணி விக்ரமரத்ன அவர்கள் கூறியிருந்த இவர்கள் இனவாதத்தை தூண்டுவதாக எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே பன்சாலைகளை அமைப்பதற்கு தடை என்று எங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்வதற்கு இவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள். அவர்கள் பன்சாலை அமைப்பதற்கு நாங்கள் தடை விதித்த நாங்கள் எந்த விதமான இனவாதத்தையும் தூண்டவில்லை, தடை விதிக்கவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் உரிமை அனைத்தும் எங்களுடைய சிறுபான்மையின மக்களுக்கு இருக்கின்றது. அதாவது எங்களுடைய சிங்கள மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள், அதே போல் எங்களுடைய முஸ்லீம் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மலையம் உட்பட அவர்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றன. இவர்களுக்கு இருக்கின்ற உணர்வுகள் போல்தான் எங்களுடைய சிறுபான்மையின மக்களுக்கும் இருக்கின்றன. இவர்கள் கூறுவது போல் எங்களுடைய வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் நாகவிகார நாகதீப அதே போல் தம்புகொள பட்டினத்துக்கு தெற்கிலிருந்து எத்தனையோ பெரும்பான்மை இனத்தவர்கள் வந்து வழிபட்டு போவதை நாங்கள் கண்ணாலும் பத்திரிகை மூலமும் தொலைக்காட்சி மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய சொந்த காணிகளை விடும்படி நாங்கள் இந்த சபையில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் எங்களுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்திலே கோப்பாய் பிரதேசத்திலே இராணுவம் குடிகொண்டு இருக்கின்றது தனியார் காணிகளை. அந்த அதே போல் அங்குள்ள பரணி கொடிகாமம் பகுதியிலே இராணுவம் குடிகொண்டு இருக்கின்றது. அதே போல் எடுத்துக்கொண்டால் பல்வட்டி துறையிலே எல்லாம்குளம் பகுதியே இராணுவம் குடிகொண்டு இருக்கின்றது. அதே போல் ஆலங்குளம் துயிலும் இல்லம் முள்ளியவளை அலம்பில் துயிலும் இல்லம் கணிக்காடு துயிலும் இல்லம் சேராவில் துயிலும் இல்லம் இவைகள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடந்த காலத்தில் கட்டுப்பாட்டுகள் இருந்தவை. இவைகள் இன்று இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றன. இவைகள் இந்த காணிகளை கட்டாயம் இந்த நல்லாட்சி அரசாங்கமானது விடுதலை விடுவிக்க